மினாசான் கொனிச்சிவா. இங்கே ஜப்பானில் ஏப்ரலோட லாஸ்ட் வீக்லேயும் மேயோட ஃபஸ்ட் வீக்லேயும் சேர்ந்தாப்பில் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் ஹாலிடேஸ் வரும். இந்த கிளஸ்டர்டு நேஷ்னல் ஹாலிடேஸை கோல்டன் வீக் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 10 days வந்து இங்கே ஜப்பான் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே லீவ் கிடைக்கும். ஸோ இந்த கோல்டன் வீக்கில் நாங்கள் ஹிரோஷிமாக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஹிரோஷிமாவுக்கு நாங்கள் இங்கேருந்து ஹனடா ஏர்போர்ட் போயிட்டு ஹனடா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் எடுத்து தான் ஹிரோஷிமாவுக்கு போக போகிறோம். எங்களோட பிளேஸு கீபாவில் இருந்து நாங்கள் ஹனடா ஏர்போர்ட் போகிறதுக்கு அரௌண்ட் 1 hour ஆகும். எங்களோட ஃப்ளைட் வந்து 8:00 தான். பட் ஆனால் நாங்கள் ஒரு அரௌண்ட் 5:00 வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த கோல்டன் வீக் டைமில் நிறைய க்ரௌடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னப்பின் ஆனால் கூட நம்ம கிட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே போயிடலாங்கிறதுனால இங்கேருந்து 5:00 கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே கீபா ஸ்டேஷனில் தோசாய் லைன் எடுத்து தான் வந்து நாங்கள் ஹனடா ஏர்போர்ட் போக போகிறோம். டோக்கியோ மெட்ரோ யூஸ் பண்ணி நம்ம டோக்கியோவில் இருக்கிற எந்த பாத்துக்கு வேணாலுமே ஈஸியாக நேவிகேட் பண்ணி போயிட்டு முடியும். டோக்கியோவோட மெட்ரோ சிஸ்டம் அண்ட் ஜேஆர் சிஸ்டம் வந்து அவ்வளோ அளவுக்கு இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். இந்த தோசாய் லைனில் நாங்கள் போயிட்டுருக்கும் போது ஒரு இந்தியன் கிராசரியோட ஆட் போஸ்டர் வந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த தோசாய் லைன் வந்து நிஷிகசாய்ங்கிற ஸ்டேஷன் வழியாலாம் போகும். அந்த நிஷிகசாய்ங்கிறது வந்து ஒரு லிட்டில் இந்தியா, ஜப்பானோட லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கிராசரி போஸ்டருமே எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் ஏர்போர்ட் போனதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி போர்டிங் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கிட் வச்சுருக்கவங்கலாம் வந்து எல்லாருக்கும் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் முன்னாடியே போர்ட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த மாதிரி கிட் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் முன்னாடியே போயிட்டதுனால ஐக்கனை கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ளைட்குள்ளே வந்து எங்களால் சீக்கிரமாகவே செட்டில் டவுன் ஆக முடிஞ்சிச்சு. ஐக்கனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இதுங்கிறதுனாலே நாங்கள் ரொம்ப வரீடாக இருந்தோம். அவன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவான், அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தோம். அவனோட நேப் டைம் கூட வந்து இந்த ஃப்ளைட் எடுக்கிற அன்றைக்கி அவன் தூங்கவே இல்லை சுத்தமாக. ஸோ அதுவே எங்களுக்கு இன்னுமே வரீடாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து இந்த ஃப்ளைட் டைமில் வந்து கொடுக்கறதுக்காக அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, சீஸ் அண்ட் அவனுக்கு வந்து எபி ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும், அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். ஒரு சில நாளைக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக எக்ஸப்ஷனாக வந்து இருக்கட்டோங்கிறதுனாலே நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் லக்கிலி அவன் வந்து கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தூங்கிட்டான். ஹிரோஷிமா ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சானே. நாங்கள் ஹிரோஷிமா ஏர்போர்ட் போய் ரீச் ஆகும்போது அரௌண்ட் 10:00 ஆகிடுச்சு. ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு அதுக்கு வெளியிலவே வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. நாங்கள் ஹிரோஷிமா லிமோசோன் பஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து நாங்கள் தங்க போகிற ஏர்பிஎன்பிக்கு போக முடியும். ஸோ இங்கேவே நாங்கள் ரெண்டு பேருக்குமே டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம். டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே லிமோசோன் பஸ்க்கு அந்த கீழே வந்து லக்கேஜ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுலேயே எங்களோட லக்கேஜ், ஸ்டாலர் எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்து நாங்கள் தங்க போகிற ஏர்பிஎன்பி ரூமுக்கு வந்து போகிறோம். இந்த லிமோசன் பஸ்ஸில் வந்து இங்கே ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஹிரோஷிமா சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து அரௌண்ட் 1 hour ஆகும். ஸோ இப்போவே வந்து 9:30 ஆகிட்டதுனால நாங்கள் போகிறதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் போகிறப்பவே நாங்கள் வந்து ஊபரிட்ஸில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ தட் நாங்கள் போய் ரீச் ஆகும்போது எங்களுக்கு வந்து டோருக்கு வெளியிலேயே வந்து ஃபுட்டை வந்து வச்சுட்டு போக சொல்லிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஐக்குனுக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர்டு வந்து ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரவாலாம் அவனுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா எமர்ஜென்சிக்கு அவன் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா அவனுக்கு வந்து இதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டல் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணாமல் ஏர்பிஎன்பி ப்ரிஃபர் பண்ணதுக்கான ரீசனே என்னென்னா ஐக்குனுக்கு ஏதாச்சும் குக் பண்ணி தர வேண்டியது இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தோம். ஐக்கோனை வந்து நாங்கள் அவன் 2 months ஓல்டு இருக்கும் போதுலேருந்தே வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கோம். நிறைய ட்ரிப்ஸ் அவன் போயிருக்கான். பட் அதில் அப்போ எல்லாமே அவன் ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்ததுனால அவனுக்கு ஃபுட்டை பற்றி நான் பெருசாக கவலைப்பட்டுக்கல. பட் அவனுக்கு லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கியோட்டோக்கும் இதே மாதிரி 3 days ட்ரிப் போகும்போது ஒரு ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து அவனுக்கு தேவையான மீல்ஸ் எல்லாமே வந்து காலையில் குக் பண்ணிவிட்டு காலையில் அவனுக்கு ஃபுட் கொடுத்துட்டு மதியானத்துக்கும் சேர்த்து அங்கேயே குக் பண்ணி தான் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயுமே நாங்கள் ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் ஹிரோஷிமாவுக்கு வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து ட்ராம் எடுத்து நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு போக போகிறோம். ஹிரோஷிமாவுக்கு வரோம்னு சொன்ன உடனே எங்களோட ஐட்டனரியிலேயே வந்து எங்கெங்கெல்லாம் நாங்கள் நேவிகேட் பண்ணி போக போகிறோம், சைட் சீயிங் ஸ்பாட்ஸ்க்கு எல்லாமே ட்ராம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஹிரோஷிமாவில் ஸ்ட்ரீட் கார்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஹிரோஷிமாவோட ஸ்ட்ரீட் கார்ஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் அதுவே வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த ஹிரோஷிமாவில் வந்து 2 ஸ்ட்ரீட் கார் வந்து அட்டாமிக் பாம்பிங்கில் இருந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்டோர் பண்ணி இப்போவுமே வந்து ஹிரோஷிமாவில் அந்த 2 ஸ்ட்ரீட் கார் வந்து ஓடிட்டுருக்கிறதா சொன்னாங்க.
எங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு போனவொடனே எங்களுக்கு அந்த டைம் டேபிள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் இருந்ததுனால எங்களுக்கு நிறைய பேர் இல்லாதனால எங்களால் நிறைய கேட்டுட்டு நேவிகேட் பண்ணிக்கவே முடியல. பட் எங்களுக்கு ஸ்ட்ரீட் கார்ட்ஸ்லாம் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்ட்ரீட் கார்ட்ஸில் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து எங்களோட ஸ்ட்ரீட் கார் கிடையாது, இதுக்கு அடுத்தது வர்றதா தான் இருக்கும். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கார் ட்ராம்ஸ்க்கான ஸ்டேஷன் இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது அந்த பிளாட்ஃபார்மே. நான் கொஞ்சம் எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்னோடய ஃபோன் வந்து அந்த ட்ராம்லேயே இடிச்சிருக்கும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது பிளாட்ஃபார்ம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நான் மாட்டு வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கும் போது எங்கேயா ட்ராமில் இடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. ட்ராம் வந்து ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ட்ராம்ஸில் வந்து நம்ம காயின் போட்டுமே உள்ளே போக முடியும். ஆல்சோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், சுயிக்கான்னு ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். அந்த கார்டுலேருந்து நமக்கு மணி சார்ஜ் பண்ணிக்கும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி ரூம். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு இந்த ஏர்பிஎன்பி ரூம் மேலே வந்து ரொம்பவே டிசப்பாயின்ட் தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு பிக்சர்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஐகோன் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ஏர்பிஎன்பி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்டவ்லேருந்து அந்த லைக் பாத்திரம் வெசல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ரஸ்டியாக இருந்துச்சு, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு நாங்கள் ஹோட்டல்லையே புக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே நாங்கள் வந்து இருந்திருக்க முடியும். பட் ஏர்பிஎன்பி நாங்கள் சூஸ் பண்ணது காரணம் குக் பண்ணி ஐகோனுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்லி தான். பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ஏர்பிஎன்பி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நாங்கள் இப்போ ஏர்பிஎன்பி எடுத்து தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து பீஸ் மெமோரியல் பார்க் போகிறது வந்து ரொம்பவே கிட்ட தான். ஒரு பஸ் எடுத்து நாங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes எங்களால் போக முடிஞ்சிச்சு. ரொம்ப நியராக தான் இருந்துச்சு. அந்த வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. அதில் நிறைய வந்து நிறைய இந்த மாதிரி பலகைகள் வச்சு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரோஸ் செடியிலேருந்து அந்த வழியில் இருக்கிற ஒரு சில மரங்கள்லேருந்து எல்லாமே வந்து டொனேட் பண்ணது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாமே அவ்வளோ பச்சையாக இருந்துச்சு, அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் அப்பாவோட நான் இந்த ஹிரோஷிமா போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் இந்த லீவில் வந்து ஹிரோஷிமா போகலான்னு இருக்கோன்னு சொல்லி அவர்கிட்டருந்து வந்த ஃபஸ்ட்டு பதில் என்னென்னா, ஐயோ அங்கேயே அங்கெல்லாம் ஒரு புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லியிருக்காங்களேம்மா, நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பட் எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் இருந்த ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் யோசிச்சுட்ருந்த அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கும் இங்கே ரியாலிட்டியில் இருக்கிறதையும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னுமுமே நிறைய பேருக்கு தெரியல இந்த ஹிரோஷிமா எவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு பில் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் நிறைய பேருக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஹிரோஷிமாவை பற்றின நிறைய விஷயங்கள், ஹிரோஷிமா எப்படிலாம் மீண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ அழகான ஒரு சிட்டிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஹிரோஷிமா இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது. இன்னையோட நிலமையில ஹிரோஷிமாவை எந்த அளவுக்கு அவங்க வந்து ரீபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கோபுர மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. நாங்கள் அது என்னென்னு யோசிச்சுட்ருக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது வந்து ஹிரோஷிமா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து 3rd May to 5th வரைக்கும் நடக்கும். அதில் வந்து ஒரு 1 million பீப்புளுக்கு அளவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து 1977 நடந்துகிட்ருக்கு. இந்த கோல்டன் வீக் பீரியடில் வந்து 3rd to 5th வரைக்கும் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்குமா. நாங்கள் போகிற வழியிலாமே பார்த்தபோது, அதாவது பார்க்குக்குள்ளே என்ட்ராக நிறைய வந்து குட்டி குட்டி செடியெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்போ தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது 13th அப்போ தான் டெக்கரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோபுரத்தோட டாப்பில் வந்து ஃப்ளேம் ஏரியை வச்சு தான் வந்து அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் இறந்து போன எல்லா சோலுக்கும் வந்து ஒரு பீஸ்க்காகவும் அவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து செய்யறதா சொல்கிறாங்க. நாங்கள் எங்களோட ஐட்டர்னரியில் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பீஸ் மெமோரியல் பார்க்கு. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரிகாமி ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய ஸ்வான் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பீஸ்
ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக தான் அங்கே வச்சுருந்தாங்க. அந்த பீஸ் மெமோரியல் பார்க்குமே வந்து ரொம்ப அழகாக கட்டமைச்சிருந்தாங்க. அந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு அமைதியாகவும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவுமே இருந்துச்சு அந்த இடமே வந்து. ஸோ அங்கே ஒரு மியூசியமும் இருந்துச்சு, அதில் ரொம்ப லைன் இருந்தனால நாங்கள் அந்த மியூசியம்குள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, எங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் பார்க்குள்ளே போக போக பார்த்திங்கன்னா நிறையவே வந்து குட்டி குட்டி செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஹிரோஷிமா ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலோட அடிப்படை தீம்னு பார்த்திங்கன்னா அதில் மூணு விஷயங்கள் வந்து இதை தீமாக வச்சு தான் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடத்துகிறதா சொல்கிறாங்க. அந்த மூணு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஹிரோஷிமாவையே பூக்களாலேயும் பச்சை பசேல்னு ஒரு இடமாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஒளி வெளிச்சத்தையும் அவங்க மனசில் வந்து தூய்மையும் கண்ணியத்தையும் வந்து விதைக்கணும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதும் தான். மூணாவது விஷயம் வந்து ஹிரோஷிமாவிலிருந்து உலகத்துக்கு அன்பான கலாச்சாரத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலோட நோக்கம்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கோட மைய பகுதியில் தான் வந்து ஒரு கான்க்ரீட்டால் செய்யப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இருக்குது. அது வந்து இந்த அட்டாமிக் பாம்பிங்னால் கொல்லப்பட்ட மக்களோட எல்லாரோட பேருமே வந்து அந்த கல்லறையில் வந்து பதிச்சிருக்கதாகவும், ஒரே ஒரு சின்னம் மட்டுமே அந்த நினைவு சின்னம் வந்து ஒட்டுமொத்த மக்களோட கல்லறையாக வந்து அதை பார்க்கப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் பாம்பிங்கில் இறந்த விக்டிம்ஸ்க்கு நாம் பண்ணுற ரெஸ்பெக்டுக்காக இருக்கிற ஒரு நினைவு சின்னம். இந்த பீஸ் மான்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா பீஸ் ஃப்ளேம் இருக்குது. இந்த பீஸ் ஃப்ளேம் வந்து 1964லேருந்து இன்ன வரைக்குமே தொடர்ந்து எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பீஸ் ஃப்ளேம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் பாம்பே என்றைக்கு இல்லாமல் ஆகுதோ அது வரைக்கும் இந்த பீஸ் ஃப்ளேம் எரியும்னு சொல்கிறாங்க. இந்த பீஸ் மெமோரியல் பார்க்கில் ஃபஸ்ட்டு மானுமெண்ட், அதுக்கப்புறம் பீஸ் ஃப்ளேம், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பீஸ் மானுமெண்ட் இருக்குது. இந்த பீஸ் மானுமெண்ட் எதுக்காக கட்டமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பிங்னால் இறந்து போன ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை நினைவூட்டுற விதமாக தான் இந்த சில்ட்ரன்ஸ் பீஸ் மானுமெண்ட் இங்கே கட்டமைச்சிருக்காங்க. இதோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரிகாமி கிரேன் வச்சுருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து சதோகோ சசாக்கிங்கிற ஒரு குழந்தைய நினைவூட்டுறதுக்காக தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மேலே வச்சுருக்காங்க. அந்த குழந்தை வந்து சதோகோ சசாக்கி தான். அவங்க வந்து இந்த அட்டாமிக் பாம்பிங்னால் இறந்து போன ஒரு குழந்தை. அவங்க இறந்து போகிறது முன்னாடி 1000 ஒரிகாமி கிரேன்கள் பண்ணணும் அப்படிங்கறதா அவங்களோட ஆசையா இருந்துச்சு. அப்படி நம்ம 1000 ஒரிகாமி கிரேன்கள் பண்ணிட்டோம்னா நம்ம ஆசைப்படுற விஷ் வந்து நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 1000 ஒரிகாமி கிரேன்கள் மடக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போகும்போது அவங்களால 644 கிரேன்கள் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி இருந்தது எல்லாத்தையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரிகாமி பண்ணி அவங்களோட சேர்ந்து புதைச்சிட்டதா சொல்றாங்க. இந்த அட்டாமிக் பாம்பிங் நடக்கும்போது சசாக்கிக்கு வயசு 2. அவங்களோட வீட்டில் இருந்திருக்காங்க. அட்டாமிக் பாம்பிங் நடந்த உடனே வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வந்து வெளியில் வீசப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா கிட்டே போய் பார்க்க போகும்போது அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க 12 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. இவங்களை பொதுவாகவே வந்து பாம் அஃபெக்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அரௌண்ட் 12 இருக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்டாமிக் பாம்பிங்னால ஆன ரேடியேஷனால அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தை வந்து 1000 கிரேன் நம்ம மடித்தோம் அப்படின்னா உலகத்தில் பீஸ் நிலவிடும், இனிமேல் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே நடக்காதுங்கிறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஒரிகாமி கிரேன்ஸ் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் இருந்து இங்கே வந்து இந்த நினைவு சின்னத்துக்காக நிறைய குழந்தைங்க, நிறைய ஸ்கூல் குழந்தைங்க வந்து இந்த இடத்துல ஒரிகாமிஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய கிரேன்கள், நிறைய வார்த்தைகள், ரொம்பவே வந்து மனசை உருக்குற விதத்தில் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. எங்களுக்கு சசாக்கியோட லெகசியை உலகம் ஃபுல்லாக தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே உங்களை பற்றி நான் நாவல்ஸ் புக்ஸ் எல்லாமே நிறையவே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து சசாக்கியோட உண்மையான ஸ்டோரியை வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்களுக்குமே வந்து கொண்டு சேர்க்கும் நம்புகிறாங்க. அடுத்து நாங்கள் அட்டாமிக் டோம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கும் போது இந்த டிராயிங் டீச்சரையும் ஒரு அம்மாவும் கிட்டும் சேர்ந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கிட்டே போய் என்ன வரைஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து இந்த அட்டாமிக் டோம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அந்த டீச்சர் சொன்னது என்னென்னா, இங்கே வந்து அவங்க டிராயிங் ஸ்கூல்லேருந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே பேரண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடு வந்து இங்கே இந்த அட்டாமிக் டோமை வந்து வரைவாங்க. அதை எல்லாருமே வச்சு அதை எக்ஸிபிட் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த அட்டாமிக் பாம்பிங் நடந்ததுக்கு அப்புறமா
இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணப்பட்ட குழந்தைங்கள் வந்து நிறைய பேர் அவங்க பார்த்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே ட்ராயிங்ஸாக வரைஞ்சாங்களாம். அது எல்லாத்தையுமே இப்போ வரைக்குமே ஒரு எக்ஸிபிட்டாக வச்சு நிறைய பேருக்கு காமிக்கிறதாம். அந்த பாம்பிங் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து சூழல் எப்படி இருந்ததுன்றத வந்து அவங்க வரைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஒரு சில ட்ராயிங்ஸ்லாம் நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரியான ட்ராயிங்ஸாக இருந்துச்சு அது எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் இங்கே வரும்போது இங்கே இன்னும் நிறைய குழந்தைங்கள் வந்து ஃபேமிலியோடவே வரைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த அட்டாமிக் பாம்பிங்கில். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அட்டாமிக் பாம்பிங்க்கு அப்புறமா ரீடைன் பண்ணி இந்த அட்டாமிக் பாம்பிங்னால இறந்தவங்களோட நினைவுக்காக இந்த ஒரே ஒரு பில்டிங்கை மட்டும் இன்னும் விட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பாம்பிங் நடந்த ஹைப்போ சென்டருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங். அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் ஹாலாக இருந்துச்சு. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கான்க்ரீட்டால் செய்யப்பட்டது, நிறைய ஸ்டீல்லாம் இருந்ததுனால இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக தரமட்டமாக ஆகாமல் ஓரளவுக்கு வந்து இது இன்னமுமே வந்து நிலச்சி இருக்கு. ஸோ இதில் ஒரு சில ரெஸ்டோரேஷன்ஸ் மட்டும் பண்ணி இன்னமுமே அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் வந்து பாம்பிங்க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனல் ஹாலாக இருந்திருக்கு. ஸோ இந்த பில்டிங் பாம்பிங்க்கு அப்புறமா 1996 டிசம்பர் 7th வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஜாப்பனீஸ் வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பில்டிங்கை வந்து ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிரோஷிமா மக்கள் நிறைய பேர் இந்த பில்டிங் இருக்க வேணாம், இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் வந்து எப்போ பார்த்தாலும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பெட்டிஷன்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இது எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் நடந்த ஒரு பேரழிவு, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழிஞ்சு போனதோட நினைவு சின்னமாக இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அட்டாமிக் டோமை வரைஞ்சிட்டு இருந்த எல்லா குழந்தைங்களோட இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு மற்ற எல்லா குழந்தைங்களுமே அடுத்தவங்க என்ன வரைஞ்சாங்க, எப்படி வரைஞ்சிருக்காங்கங்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துல இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்க, நீ வரைஞ்சதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருக்கல, அதே மாதிரி மற்றவங்க வரைஞ்சதையும் நீ போய் பார்க்கணும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வரைய வைக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதுனால அவங்களுக்கும் ஹிஸ்ட்ரி என்ன நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கும், ஹிரோஷிமாவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது அந்த குழந்தைங்களுக்குமே நல்லாவே புரியும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வரும்போது அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே சரி, மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போவே அவங்க வந்து அதை காமிக்கணுங்கிறது தான் வந்து ஹிரோஷிமாவில் இருக்கிற மக்களோட ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹிரோஷிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ஜாப்பனீஸ் கிளாஸ் படிக்கிற சென்சே, அதாவது என்னோடய டீச்சர் வந்து ஹிரோஷிமாலேருந்து வந்தவங்க தான். ஸோ எனக்கு ஹிரோஷிமாவுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நான் அவங்க சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஹிரோஷிமாவில் இருந்தவங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி, ஒரு பெயின்ஃபுல்லான ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஹிரோஷிமாவை பற்றி நான் நிறையவே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இதில் என்னென்னா, அந்த ஹிரோஷிமா பாம்பிங்க்கு அப்புறம் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணப்பட்ட குழந்தைங்க வந்து அவங்களோட நினைவுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு ஹிரோஷிமா அப்படிங்கிறத வந்து நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து நேர்லேயே வந்து இறந்து போனவங்களை பார்த்ததும், அந்த பாம்பிங்க்கு அப்புறமா பிளாக் ரெயின், கருப்பு மழை பெஞ்சது, அவங்க எங்கே போய் ஒளிஞ்சாங்க, எப்படி வந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க, இன்ஜோர்டு பீப்புளெலாம் வந்து எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த சைட்டெலாம் வந்து அந்த காட்சிலாம் எப்படி இருந்ததுங்கிறத நிறைய குழந்தைங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸிபிட்டில் வந்து ஹிரோஷிமாவில் வச்சுருக்காங்களாம். ஸோ இதை பார்க்கும் போதே வந்து அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கான ஒரு இதை வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது.
இந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலோட மெயின் தீமாக இந்த ஹிரோஷிமாவையே வந்து பச்சை பசேல்னு ஆக்கணும், நல்ல செழிப்பாக ஆக்கணும் அப்படின்னு அவங்களோட எண்ணமாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த நியூக்ளியர் பாம்ப் போட்ட இடத்துல வந்து ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஹிரோஷிமா வந்து அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது இப்போ மட்டும் இல்லை, ஆட்டம் சீசனில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணும் போதே நான் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, ஆட்டமில் ஹிரோஷிமா அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸ் பார்க்குறேன். நாம் இப்போ போகிறோமே, எந்த அளவுக்கு ஹிரோஷிமா இருக்கும்னு தெரியல அப்படின்ற யோசனையில் தான் போனோம். ஆனால் நாங்கள் போனப்போ அவ்வளோ அளவுக்கு அந்த க்ரீனாக இருக்கிறத பார்க்கறதுக்கு, அவ்வளோ செழிப்பாக இருக்கிறத பார்க்கறதுக்கே கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்களோட ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே. ஸோ இந்த பீஸ் மெமோரியல் பார்க் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னையோட ஐட்டனரியில் இன்னும் ரெண்டு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் பீஸ் பார்க்கு இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் நடந்து போயிட்டுருக்கும் போது பார்த்த ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் நான். வழி எல்லாமே சரி, எங்கே பார்த்தாலுமே ஃப்ளவர்ஸ், எங்கே பார்த்தாலுமே பூச்செடிங்க, வழியில் எல்லாமே அவ்வளோ மரங்களும் அவ்வளோ செழிப்பாகவுமே இருந்தது நாங்கள் பார்த்த இடமே. அதுவும் நாங்கள் அந்த மெமோரியல் பார்க்குள்ளவே பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யாராலேயுமே சொல்லவே முடியாத அளவுக்கு ஹிரோஷிமா மீண்டு எழுந்து வந்திருக்கு. ஸோ நாங்கள் வரும்போது இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான் இருந்துச்சு. இது பேர் வந்து ஜாப்பனீஸில் ஷோதெங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிறதுல வந்து, ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிறதுல வந்து நிறைய கடைங்க இருக்கும். இது வந்து ஹிரோஷிமாவில் மட்டும் இல்லை, நிறைய பிளேசஸில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஷோதெங்காய். ஜாப்பனீஸ்க்கு வந்து இந்த ஷோதெங்காய் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரே இடத்துல நிறைய கடைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப பிடிச்ச இடமா இதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னோட சென்சேவுக்குமே அவங்க ஹிரோஷிமாவில் இந்த ஷோதெங்காய் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த மெமோரியல் பார்க் முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்காங்க சாப்பிட்லாங்கிறதுக்காக தான் வந்து தேடிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே வந்து மினாமி இந்தோ ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அது வந்து மினாமி இந்தோனா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தாலுமே நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தான் தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். சரி, சவுத் இந்தியனாக இருக்கே அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு போனோம். அங்கே போனால் அங்கே வந்து ஜாப்பனீஸ் கப்பல் தான் வந்து அந்த கடையை நடத்திட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் ஜாப்பனீஸ் கப்பல் நடத்தினாலும் சவுத் இண்டியன் கறிங்கிறதுனால நல்லாயிருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனோம். ஆனால் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அந்த இடத்துல கொஞ்சம் கூட பூர்த்தி ஆகவே இல்லை. ரொம்ப எங்களுக்கு டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கார்டனுக்கும் ஒரு கேசல் பார்க்குறதுக்கும் தான் போக போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸை பார்க்குறதுக்கு அக்யுவேனியல் ஸ்டோரிஸ் ஜப்பானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹிரோஷிமாவில் இன்னும் நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம். அது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹிரோஷிமாவில் எது ரொம்பவே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப எது உங்களுக்கு பிடிச்சது, எந்த விஷயங்கள் உங்களை நெகிழ வச்சுது, இல்லை நாங்கள் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு ஹிரோஷிமாவில் இருந்து இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பாய்.